ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் சொல்லுங்க. நீங்களும் ஓகே. இன்னைக்கு மார்னிங் என்ன பண்ண போறோம்? மார்னிங் என்னன்னா, இப்போ காலையில ப்ரஷ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி குளிச்சு குளிச்சு சாமி விட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் காய்ச்ச இந்த வெண்டிக்காய் இருந்துச்சு. அந்த ஒரு அடி வெண்டிக்காய் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோமே, அந்த வெண்டிக்காய் இருந்துச்சு. வெண்டிக்காயில் ஒரு 6 வெண்டிக்காய் முத்தலா இருந்துச்சு. அந்த வெண்டிக்காயை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பு பண்ணலான்னு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை என் பேத்தி கொடுத்து விட்றக்கா, கருவேப்பிலையெல்லாம் எடுத்து உருவி நிலக்காய்ச்சலில் வச்சுருக்கேன். இதில் உள்ள காம்பு, இந்த வெண்டிக்காய் முத்துனது, கருவேப்பிலை காம்பு, கொள்ளு ஒரு 3 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு ஒரு சூப் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல், ஹெல்த்ஃபுல், ஹெல்த்தாக இருக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வெண்டிக்காயை வந்து நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிக்கிறோம். வெள்ளைப்பூடு போடுறோம். கருவேப்பிலையெல்லாம் காம்போடு அப்படியே முழுசு முழுசாக போடுங்க, அவ்வளோ வேகத்தான் போகுது. இதுக்கெல்லாம் கட் பண்ணியெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. தக்காளி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இந்த வெண்டிக்காய், கொள்ளு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு கடைசியில் அதுக்கு தகுந்த அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டு இறக்கி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த சூப்பு. இப்போ நான் குடிச்சிட்டேன், என் ஹஸ்பண்ட் இப்போ குடிக்க போகிறாரு. எப்படி இருக்குதுன்னு அவர் சொல்லுவார் பாருங்கள். இது பாருங்கள், எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கருகப்பிள்ள காம்பில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, ஃபுல்லாக ஃபயன். அப்போ காம்பில் இருக்காதா? வெண்டிக்காய் இதே மாதிரி தான், நார்ச்சத்து இருக்குது, கான்ஸ்டிபேஷனை போக்குது, பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா வரும். இது வெண்டிக்காய் சாப்பிட்றதவங்களும் இப்படி சூப்பு போட்டு குடிச்சிடலாம். தக்காளி எல்லாமே அப்புறம் கொண்டு சேர்த்துருக்கேன். இது வெண்டிக்காயை முத்தலாக இருக்கேன் தூக்கி போட வேணாமல், இப்படி ஒரு சூப்பை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். இது எல்லா சத்துக்களும் உள்ளே போகும் பிள்ளைங்களுக்கு. அது மாதிரி நீங்களும் செய்யுங்க. நீங்கள் குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதில் என்ன கொத்தமல்லி தலை இருந்தால் போட்டுக்கலாம்ப்பா, எங்கள் வீட்டில் இல்லை. இந்த போய் வாங்க போகிறாங்க, சரி இருக்கிற வரைக்கும் சாப்பிடு குடிப்போம். ரொம்ப சூப்பராக நண்பர்களே, அதாவது உப்பு, மிளகு, மிளகு எல்லாமே ரொம்ப சூப்பராக பாருங்க. ரெண்டு கிலோ சாப்பிட்றேன் எல்லாமே. கருவேப்பிலை வாசமாக தான் இருக்கும், ஜீரகம் வாசமாக இருக்கும், சோம்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், மஞ்சப்பொடி எல்லா சத்தம் அதுக்குள்ளே இறங்கிடுதா. நம்ம சத்தம் மட்டும் சாப்பிட்டா போதும். ஆமாம், நல்ல வாசனை, நல்ல வாசனை, நல்ல கருவேப்பிலை காம்பு அவ்வளோ வாசனையாக இருக்குது. நம்ம தான் இவ்வளோ நாள் தூக்கி போட்டிருக்கோமேனு நினைக்கிறேன் நான். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கப்பா. ஹேவ் எ நைஸ் சண்டே நண்பர்களே. ஹேவ் எ நைஸ் சண்டே. பை பை.